ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து யூபிஐ மூலமாக மணி ஆட் பண்ண முடியல, அந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டுருக்கு. அதுக்கான பார்த்தீங்கன்னா ஒரு சொல்யூஷன் இது மூலமாக நான் அப்டேட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுன்னா கீழே மோர் ஆப்ஷன் போய்க்கோங்க. மோர் ஆப்ஷன் போயிட்டீங்கன்னா இங்கே உங்களுக்கு பேங்க் டீட்டெயில்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் நிறைய பேங்க்கோட டீட்டெயில்ஸ் ஆகும். ஓகேவா, சம் யூஸருக்கு, சில யூசருக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டீட்டெயில்ஸ் மட்டும் ஷோ ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் ஆளினாரோட யூபிஐ அண்டு இந்த ஆல் இண்டியா வால்டோட ஆக்சிஸ் பேங்கோட அக்கௌண்ட் மட்டும் ஷோ ஆகும். சிலருக்கு இந்த மாதிரி நிறைய அக்கௌண்ட் ஷோ ஆகும். ஓகேவா, நீங்கள் இதில் ஆக்சிஸ் பேங்க் ப்ரிஃபரன்ஸ் எடுத்து பண்ணுங்கள். ஜஸ்ட் இங்கே இருக்க டீட்டெயில்ஸை பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுடைய கூகுள் பே இல்லைனா ஃபோன் பே ஓப்பன் பண்ணுவோம். நான் கூகுள் பே வச்சு உங்களுக்கு மாடல் சொல்லித்தரேன். கூகுள் பே ஓப்பன் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நியூ பேமெண்ட் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அந்த நியூ பேமெண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தது இது போல ஆப்ஷன் வருமா, இல்லை பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ணிக்கோங்க. பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் கிளிக் பண்ண பிறகு உள்ள இது போல் ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். ஓகேவா, அக்கௌண்ட் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் இந்த அக்கௌண்ட் நம்பர் அண்டு ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் இருக்கா, அந்த இடத்துல இப்போ அந்த ஆக்சிஸ் பேங்கோட பச்சை கலர் பார்த்தீங்களா, 9200 ஆரம்பிக்கல, அதுதான் அந்த அக்கௌண்ட் நம்பர். அந்த அக்கௌண்ட் நம்பர் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துலையும் ரீஎன்டர் அக்கௌண்ட் நம்பர் அப்படிங்கிற இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஐஎஃப்எஸ்சி கோட் அப்படிங்கிறது UTIB 000 3388 அப்படிங்கிறதுல அதுதான், அதை என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஐஎஃப்எஸ்சி என்டர் பண்ணிட்டீங்களா, அப்புறம் ரெசிப்ட் நேம்னு கொடுத்துருக்காங்க. ரெசிப்ட் நேம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்களா, ஆல் இண்டியா வால்ட் சிஸ்டம் அப்படிங்கிறது என்டர் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகேவா, கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஆட் ஆயிரும். நான் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போல் ஷோ ஆகும். உள்ள பார்த்திங்கன்னா இது போல் ஓப்பன் ஆயிருக்கும், டேரெக்டாக ஓப்பன் ஆயிருக்கும். அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி நீங்கள் பே பண்ணி முடிச்ச பிறகு இது போல் தான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் ஷோ ஆகும். ஓகேவா, நீங்கள் ஜஸ்ட்டு உள்ளே போனீங்கன்னா இது போல் உங்களுக்கு ஆட் ஆயிருக்கும். ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ஸ்க்ரீன்ஷாட் ஷோ ஆகும். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு ஷேர் பண்ணுங்கள், ஒரு காப்பி எனக்கு ஷேர் பண்ணிடுங்க. இல்லைனா வச்சுருங்க, கரெக்டாக ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு அனுப்பிடுங்க. அதாவது இது பண்ண பிறகு ஒரு 15 நிமிஷம் கழிச்சு அனுப்பிவிடுங்க. இது பண்ண உடனே நீங்கள் ரெண்டு விஷயம் பண்ணணும். ஒன்று அமௌண்ட் சென்ட் பண்ண, இந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் சென்ட் பண்ண பிறகு இந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு ஷேர் பண்ணணும். கூடவே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் நம்ம ஆப்புக்குள்ள என்ட்ரு ஆகிக்கணும் மாட்டது. ஓகேவா, நம்ம ஆப்புக்குள்ள என்ட்ரு ஆகிக்கோங்க. ஜஸ்ட் நம்ம ஆப்புக்குள்ள என்ட்ரு ஆகிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ரிக்வஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போய்க்கோங்க. போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலக்ட் பேமெண்ட் மோட் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எல்லாம் ஐஎம்பிஎஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆன்லைன் ஐஎம்பிஎஸ் யூபிஐ. ஓகேவா, நீங்கள் பண்ணுற பேமெண்ட் மெத்தட் போட்டு எடுத்துக்கலாம். யூபிஐ மூலமாக அப்படிங்க, யூபிஐ கொடுத்துக்கோங்க. செலக்ட் பேங்க் அப்படிங்கிற கிளிக் பண்ணிட்டு ஆக்சிஸ் பேங்க் கிளிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆக்சிஸ் பேங்க் தான் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுறீங்க. இதில் எவ்வளோ அமௌண்ட் போட்டுருங்க. ஓகேவா, மினிமம் 500 போடாதீங்க, 1000 ரூபீஸ் போடுங்க. ஓகேவா, அதில் இருந்தால் இப்போது நீட்டாக முடியும் ட்ரான்ஸாக்ஷன். அப்புறம் பார்த்திங்கன்னா இது லோடு வாலெட்னு கொடுத்துக்கோங்க. இதில் கடைசி இடத்துல லோடு வாலெட்னு கொடுத்துட்டு பேமெண்ட் ரிக்வஸ்ட் அப்படிங்க கிளிக் பண்ணிங்கன்னா பேமெண்ட் ரிக்வஸ்ட் ஆயிரும். ரிக்வஸ்ட் ஆன பிறகு ஒரு 2 to 5 அதாவது ஒரு 15 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், உடனே அப்டேட் ஆயிரும். அப்படி அப்டேட் ஆகலைனா நீங்கள் எனக்கு டேரெக்டாக அந்த ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உடனே அப்டேட் பண்ணுறதுக்கான மெசேஜ் எடுத்துக்கொடுங்க. ஓகேவா, ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னா NCPA அப்படிங்கிறது கவர்மெண்ட்டோடைய ரூல்ஸ் ரெகுலேஷன் பண்ணுற ஒரு ஆர்கனைசேஷன். ஓகேவா, அந்த யூபிஐ ரெகுலேஷன்லாம் அவங்களாம் இது பண்ணிருக்காங்க. இதில் பண்ணுறதுல என்ன பிரச்சனைனா இப்போ வந்து நிறைய ட்ரான்சாக்ஷன் ஒரு அக்கௌண்ட் இது பண்ண முடியாது, அதனால தான் எல்லாருக்குமே லிமிட் எக்ஸைட் அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன் அந்த எரர் வருது. ஓகேவா, அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த மாதிரி பேமெண்ட் மெத்தட் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் பண்ணிட்டு அந்த யூசர் பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுங்க, அண்ட் எனக்கும் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான கிளியரன்ஸ் அப்டேட் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொடர்ந்து மணி ஆட் பண்ணுங்கள், ரீசார்ஜ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது நம்ம என்னோட சைட்லேருந்து, நான் டீம் சைட்லேருந்தும் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக பண்ணி கொடுத்துடலாம். எந்த பிரச்சனை இல்லை. ஓகேவா, இதில் ஏதாவது டவுட் இருந்தால் மறக்காமல் எனக்கு கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா, இந்த வீடியோ புரிஞ்சிருக்க நினைக்கிறேன். ஓகேவா, இந்த வீடியோ பார்த்துட்டு எல்லாரும் இந்த மெத்தடை பண்ண ஆரம்பிங்க. யூபிஐ ப்ராப்ளம்னா இந்த மெத்தடை பயன்படுத்திக்கோங்க. யூபிஐ ப்ராப்ளம் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே ஆல்ரெடி பண்ணுற மெத்தடையே ப்ராசஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா, எதுவும் டவுட்னா நீங்கள் டேரெக்டாக கூப்பிடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கான ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா.